வணக்கம். நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி கல்லீரல், அதாவது லிவர், இந்த உறுப்பை எப்படி ஆரோக்கியமாக வைக்கலாம், இந்த உறுப்பை வந்து ஆரோக்கியமாக வைக்க நம்ம என்ன உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்பில் இதயம், மூளை, இதுக்கு அடுத்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல்னு கூட சொல்லலாம். இந்த கல்லீரல் நம்ம உடம்பில் பல வேலை பார்க்குது. குறிப்பாக செரிமானத்துக்கு உதவுற பித்த நீரும் நம்ம ரத்தம் உறையறதுக்கான ரசாயனம், இது ரெண்டுமே கல்லீரல்லிருந்து தான் வந்து நமக்கு சுரக்கப்படுது. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவோட சத்துக்களை வந்து கல்லீரல் வந்து உள்ளுக்குள்ளே தேக்கி வைக்கும். அதாவது ஒரு சில நேரம் வந்து நம்ம சாப்பாடு உணவை வந்து தவிர்க்கும்போது, உதாரணத்துக்கு நோன்பு இல்லைனா உண்ணாவிரதம் இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது, அந்த கல்லீரல் வந்து உள்ளுக்குள்ளே சேகரித்து வைத்திருக்கு இல்லையா சத்து, இதை வந்து அந்த சமயம் வந்து நமக்கு வெளி கொடுத்து நம்ம உடம்பை வந்து அந்த தாங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து ஈடுகட்டக்கூடிய அந்த திறன் வந்து கல்லீரல் தான் நமக்கு கொடுக்குது. கல்லீரல் வந்து 1000க்கும் மேலான என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட உடனே ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது இல்லையா. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்கும்னா, மூளை வந்து முதல்ல வந்து கல்லீரலுக்கு தான் தகவல் கொடுக்கும். இந்த ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது கல்லீரல் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன செய்யணும், ப்ரோத்ரோம்பின் அப்படின்ற ஒரு ரசாயனத்தை வந்து நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் அதிகப்படியான ரத்தம் வெளியேற்றம் வந்து தடுக்கப்படுது. இந்த முக்கியமான வேலையை வந்து கல்லீரல் பார்க்கலை அப்படின்னா, ஒரு சின்ன பிளேடால் ஒரு கை கட்டானா கூட ரத்தம் வெளியேற்றத்தை வந்து நம்மளால் உடனே வந்து தடுக்க முடியாது. ரத்தம் வந்து உறையிறதை வந்து நம்ம தடுக்க முடியாத போயிடும். அவ்வளோ முக்கியமான வேலையை வந்து இந்த கல்லீரல் நமக்கு பார்க்குது. இன்னொன்று, ஒரு சிலர்லாம் வந்து அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் மாத்திரைகள் போட ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன தலைவலினாலும் பெயின் கில்லர், ஒரு ஜுரம் வந்தால் உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் சத்து மாத்திரை, வைட்டமின் மாத்திரைன்னு ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படி மாத்திரைகள் வந்து அதிகப்படியாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பில் நச்சுத்தன்மை அதிகமாக சேரும். இந்த நச்சுத்தன்மையை சேர விடாமல் தடுக்கிறது வந்து கல்லீரல் தான். உடம்பில் நச்சுத்தன்மை அதிகமாக சேராமல் தடுத்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது கல்லீரல். அடுத்து ஆல்கஹால், மது பழக்கம். ஒரு சிலர்லாம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி மது குடித்தாதான் தூக்கம் வரும்னு குடிச்சிட்டு படுக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மது அருந்துறவங்களுக்கு தூங்கினதுக்கு அப்புறம் இந்த கல்லீரல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மதுவினால் நம்ம உடம்பில் பரவக்கூடிய விஷத்தன்மையை எதிர்த்து இந்த ராத்திரி முழுவதும் கல்லீரல் தான் நமக்கு போராடும். கல்லீரல் வந்து மது பழக்கத்தினால் நிறைய பாதிப்படையும். மது பழக்கம் இருக்கவங்க அதை உடனே நிறுத்தினா தான் கல்லீரல் பாதிப்பை வந்து நம்ம குறைக்க முடியும். இத்தனை பயன்களை தரக்கூடிய கல்லீரல் நம்ம உடம்பில் பாதிப்படையும் போது என்ன மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கல்லீரல் சுருக்கம், லிவர் சிறுகோசஸ்னு சொல்லுவாங்க, அடுத்து ஹெப்பாடைட்டிஸ், அப்புறம் கல்லீரல் கொழுப்பு நோய், அதாவது ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதுக்கப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், அந்த கேன்சர் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வில்சன் டிசீஸ், அதாவது தாமிரத்தை வெளியேற்ற முடியாத நிலை நம்ம உடம்பில், இந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது கல்லீரல் பாதிப்படையும் போது. நம்ம இந்தியாவில் முதல் 15 நோய் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 8வது இடத்தை வந்து இந்த கல்லீரல் புற்றுநோய் தான் இடம் பிடித்திருக்கு. கல்லீரல் சுருக்கம் சொன்னால லிவர் சிறுகோசஸ் வந்தாலே கல்லீரல் புற்றுநோய் வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன உணவு பழக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல புரொக்கலை, காலிஃப்ளவர், முட்டைகோஸ், இது மூணுமே வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் வகைகள். அதாவது இதில் வந்து குளுக்கோசினோலேட்டும் இருக்குது, சல்ஃபர் அப்படின்ற வேதிப்பொருளும் இருக்குது. இது கல்லீரலை பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை, கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உணவுகளில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய். இந்த பேரிக்காயை வந்து அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். பேரிக்காய் வந்து சாப்பிடும்போது பேரிக்காயில் இருக்க பெக்டின் அப்படின்ற மாவு சத்து கல்லீரலுக்கு பாதுகாப்பு தரதோடு மட்டும் இல்லை, உடம்பில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றலும் பேரிக்காயில் இருக்குது. அடுத்து பூண்டு. இந்த வெள்ளை பூண்டில் வந்து அலிசன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளும் செலீனியம் அப்படின்ற தாதுவும் இருக்குது. இது என்ன செய்யும்னா, உடல் எடையை குறைக்கிறதோடு மட்டும் இல்லை, கல்லீரலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒன்றா இருக்குது. கல்லீரல் கொழுப்பு நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெள்ளை பூண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நட்ஸ், எல்லா வகையான நட்ஸ், பாதாம், அப்புறம் வாதுமை கொட்டை, வால்நட், அதுக்கப்புறம் விதைகள், சூரியகாந்தி விதை, ஆலி விதை, இந்த மாதிரியான விதைகள்லாம் மாலை நேர சிற்றுண்டியாக கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் திராட்சை பழம், சிவப்பு நிற திராட்சை,
ஊதாநிற திராட்சை. இந்த திராட்சையில் வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. இது என்ன செய்யும்னா கல்லீரலில் கொழுப்பு படியாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த திராட்சை பழத்தில் இருக்குது. அடுத்து நார்த்தம்பழம். இந்த நார்த்தம்பழத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. அதோடு மட்டும் இல்லை, இதில் வந்து நேரஞ்சனின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும், கல்லீரலுக்கு பாதுகாப்பையும் தரக்கூடியதாக இருக்குது இந்த நார்த்தம்பழம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன். அசைவ உணவில் மீன் வந்து கண்டிப்பாக பல நோய்களை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. வாரத்துக்கு இரண்டு முறையாவது கண்டிப்பாக மீன் வந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். மீன் வந்து எண்ணெயில் வறுத்து சாப்பிடாமல் குழம்புல போட்டு சாப்பிடலாம். மீனில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இது வந்து கல்லீரல் சுருக்கம், கல்லீரல் அழற்சி மற்றும் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மீனில் இருக்குது. இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் மீனில் இருக்குது. அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவு சமைக்கும்போது மஞ்சள் வந்து அதிகமாக சேர்க்கணும். இன்னொன்று நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது. உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாக்கக்கூடிய உணவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தைகளுக்கு, வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது கீழாநெல்லி. இது வந்து என்ன செய்யும்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்ற நோய் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீழாநெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி செய்கிறது வந்து நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கொடுக்குது. கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் மட்டும் கிடையாது, பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த உடற்பயிற்சியில் இருக்குது. காலையில் ஒரு 30 நிமிடமாவது நம்ம நடைப்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் தரக்கூடிய ஒன்றா இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று மது பழக்கம். மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கல்லீரல் ரொம்ப பாதிப்படையும். கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க மது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து பல மடங்கு அதிகமாகும். இந்த மது பழக்கம் என்ன செய்யும்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்கும். நமக்கு வந்து அந்த வளர்சிதை மாற்றம் வந்து ஏற்படாத வந்து பாதிப்படைய செய்யும் இந்த மது பழக்கம். இதை வந்து ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. கல்லீரலில் வந்து ஒரு வீக்கம் ஏற்படும் இதனால். இதை ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மது பழக்கம் இருக்கிறவங்க ஆரம்பத்திலேயே அந்த பழக்கத்தை வந்து நிறுத்துறதால கல்லீரலில் வந்து அந்த அழுந்து போன செல்கள் சொன்ன செல்ஸ் வந்து அழுந்து போயிடும் சொன்னா இல்லையா, இந்த அழுந்து போன செல்களை வெளியேற்றி புதிய செல்களை வந்து கல்லீரல் உருவாக்கி தன்னைத்தானே வந்து அந்த கல்லீரல் வந்து காப்பாற்றிக்கொள்ளும். இந்த மது பழக்கத்தை இருக்கிறவங்க ஆரம்பத்திலே கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் போதே வந்து நிறுத்தினா கூட கல்லீரல் பாதிப்பை வந்து நம்ம அதிகமாகாமல் தடுக்க முடியும். இன்றைக்கி கல்லீரல் உறுப்போட முக்கியத்துவம் என்ன, கல்லீரல் பாதிப்படைந்தால் என்ன மாதிரி நோய்கள் வரும், அதை எப்படி நம்ம உணவு பழக்கத்தின் மூலமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நாளை வேறொரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.